அச்சு மலை போல் மேனி பவளவாய் கமல அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே நகருணானே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா எல்லாம் வெல்ல ஸ்ரீமன் நாராயண பெருமானை மதிலமைத்து கப்பிட்டல் தரிசன நேயர்களை ஸ்ரீமத் பாகுபாலத்தின் மூலம் சிந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே கவிழாச்சாரியார் தன்னுடைய தாயாருக்கு இறைவனை அடைவதற்கான வழிகளை கூறி வருகின்றார் என்றும் அந்த கூறிய வழிகளுக்குள்ளே நாம் இறுதியாக அகங்காரம் அற்றவனாக வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை சிந்தித்தோம் இந்த அகங்காரம் யாருக்கு வரும் என்பது இல்லை இந்த அகங்காரம் எல்லோருக்குமே வரலாம் பக்தியிலே முதிர்ந்தவர்கள் வித்தையிலே மிகுந்தவர்கள் கல்வியிலே மிகுந்தவர்கள் நல்ல பண்பாடு உடையவர்களுக்கு கூட சில வேலைகளை அவர்களை அறியாமல் இந்த நான் என்ற அகங்காரம் வந்துவிடும் இங்கே ரெண்டு பாத்திரங்களை அதை சிந்திக்கின்ற வகையிலே அனுமார் அர்ச்சுனன் ரெண்டு பேரும் சந்தித்திருக்கிறார்கள் ரெண்டு பேரும் மிகுந்த பக்குவமான பாத்திரங்கள் கிருஷ்ணபிரமாத்மாவுடைய உயர்ந்த சிடன் அர்ச்சுனன் ராமருடைய பக்தன் அனுமான் எனவே அந்த ராம பக்தனும் கிருஷ்ண பக்தரும் இப்பொழுது சந்தித்து அங்கே ராம கிருஷ்ண போட்டி நடைபெறுகின்ற வகையிலே நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற சிந்தனையை சிந்திக்க ஆரம்பித்திருந்தோம் இந்த வகையிலே ராமன் வில்லாளியா அர்ஜுனன் வில்லாளியா என்ற வாய் தர்க்கம் ஏற்பட்டு அனுமான் ராமரே வில்லாளி என்று புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய வில்லை இகழ் இகழ்கின்ற வகையிலே அன் அர்ச்சுனன் கதைக்கின்றான் இந்த அர்ஜுனுடைய கதையை கேட்டு கோவமடைந்த அனுமாருக்கும் அர்ச்சுனனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இப்பொழுது யார் சிறந்த வில்லாளி என்பதைப் பார்ப்பதற்கான போட்டி ஆரம்பமாக இருந்தது இந்த வகையில் அர்ச்சுனன் தன்னுடைய அம்பினாலே ஒரு பாலத்தை அமைத்த பொழுதோ அதற்கு மேலே ஏறி பரிசோதிப்பதற்காக அனுமார் ராமபிரானை சிந்தித்தபடியே அவன் நாமத்தை உச்சரித்தபடியே அவன் நினைவுகள் மாறாத வகையிலேயே மெல்ல மெல்லமாக சென்று தன்னுடைய கால் சின்ன விரலை முனியால தட்டி ஏற முயற்சிக்கின்றார் என்று நாம் நேற்று பார்த்தோம் எனவே அந்த ராம சிந்தனையாகவே ராமனே ராமனுக்கே தன்னை அர்ப்பணித்து ராம அர்ப்பணமாக மனதிலே முகம்பட்டு நிற்கின்ற அந்த சிந்தனையோடு தன்னுடைய சின்ன விரல சற்றி அந்த பாலத்தின் மேலே வைத்தார் பாலம் போல பொலவொன்று உடைந்து விழுந்தது சின்ன பிள்ளைகள் கட்டிய பாலம் போன்று மண் குடிசை போன்று மண் வீடு போன்று கடுதாசி பாலம் போன்று அவையெல்லாம் பொல பொல ஒன்று இருந்த இடம் தெரியாமலே உடைந்து நொறுங்கியது பாலம் நொறுங்கியது அரிச்சனுடைய மனம் ஒடிந்தது நொறுங்கியது இதுவரை நிறவும் தான் பெரிய வில்லாளி நானே மிகுந்த கட்டிக்காரை கருதிக்கொண்டு பாலத்தை அமைத்த அர்ச்சுனனுக்கு இந்த அனுமா சற்று ஏறவும் இல்லை கால் வைக்கவும் இல்லை தன்னுடைய கட்டு விரலை மாத்திரம் சற்று தொட்டதுதான் பாலமே உடைந்து உழுந்து விட்டது குரங்குகள் என்ன படைகள் என்ன சேனைகள் என்ன யார் வந்தாலும் நான் அமைத்த பாலத்தை அசைக்க முடியாது என்ற அந்த அகங்கார மிகுதியுடன் அர்ச்சன் பாலத்தை அமைத்தான் ஆனால் எல்லாவற்றிற்கு மேலாயிருக்கின்ற ராமரே உயர்ந்தவர் என்று சிந்தித்துக் கொண்டே ராமரையே வேண்டிக் கொண்டு கால் வைத்தவுடனேயே அனுமார் கால் வைத்தவுடனேயே பாலம் உடைந்தது ஆனால் அர்ச்சனுடைய மனம் உடைந்தது அர்ச்சன் இப்பொழுது மனம் போய் தன்னுடைய அகங்காரம் கெட்டு அடங்கி ஒடுங்கி இப்பொழுது பேசத் தொடங்குகிறான் சிந்திக்கத் தொடங்குகிறான் என்ன செய்ய வேண்டும் முன்ன நிபந்தனையின்படி இந்த பாலம் உடையுமாக இருந்தால் இதிலே நெருப்பு மூட்டப்பட்டு அர்ச்சுனன் உழ வேண்டும் இப்பொழுது அருச்சுனன் நெருப்பிலே உழ வேண்டும் அருச்சுனன் யோசித்தான் நான் ஏன் வந்தேன் பாசுதம் பெறுவதற்காக வந்தேன் இந்த சௌரம் எல்லாருக்கும் சொல்லி போட்டு வந்தேன் அவளரம் பார்த்து கொண்டிருப்பார்கள் போன நான் பாசுதத்துடன் பெற வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்க நான் பாசுதம் பொறுவதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் தேவையில்லாமல் கதையை கொடுத்து இப்பொழுது நான் இறக்கப் போகின்றேன் இறப்பதற்கு அவன் பயந்தவன் அல்ல அவன் சத்திரியன் இறப்பதற்கு பயந்தவன் அல்ல அவன் ஏன் பயந்தான் என்று கேட்டால் நான் வந்த நோக்கம் என்ன இப்பொழுது செய்தது என்ன நடக்கப் போகிறது என்ன நான் இப்பொழுது இந்த உள் நெருப்பில் இறந்து விட்டால் இந்த செய்தி அவளுக்கு தெரியாது இப்பொழுதுன்னு சொன்னால் பரவாயில்லை உடனடியாக கேன்போன் எடுத்து மெசேஜ் கொண்டு போடலாம் நான் இப்படி இங்கே வந்து இறக்க பண்ணி இருக்கிறது நீங்கள் காரியத்தை செய்ய சொல்லி சொல்லலாம் அல்லது நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உடனடியாக அறிவிக்கலாம் இப்பொழுது இணையத்தளங்கள் மூலமாக பல்வேறு வகையான தொடர்பான சாதனங்கள் மூலமாக செய்தியை சொல்லலாம் அப்போ என்ன நடந்தது என்பது தெரிய வரும் ஆவே அந்த காலத்தில் சிசிடி கேமரா கேன் போனும் இல்லை இந்த நிலைமையில் அர்ச்சுனன் இப்பொழுது இங்கே வந்து அனுமனன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நெருப்பிலே விழுந்து இறக்கப்போகின்றான் ஆகவே அர்ச்சுனன் தான் விழுந்து இறப்பதற்காக அங்கிருக்கின்ற புறகுகள் கட்டெல்லாவற்றையும் எடுத்து அடுக்கி நெருப்பை மூட்டுவதற்கு தயாராகின்றான் இது அர்ச்சுனுடைய நிலைமை எனவே அர்ச்சுனன் இங்கே வந்து அனுமனன் தேவையில்லாத போட்டிக்கு அழைத்து போட்டியிலே தோற்றமையினால் அவன் சொன்னபடி நெருப்பிலே விழுந்து இறக்க வேண்டும் இப்பொழுது ஹனுமான் மிகுந்த பக்குவசாலி அர்ச்சுன பார்த்து சொன்னார் அது தேவையில்லை பரவாயில்லை நீங்கள் நெருப்பில் உழவனு ஒன்று இல்லை அது பரவாயில்லைன்னு சொன்ன பொழுது அர்ஜுனன் சொன்னான் நான் முடியாது நான் சொன்ன சொல் தவறமாட்டேன் நான் சத்திரியன் நான் சொன்ன சொல் தவறமாட்டேன் எனவே நான் நெருப்பிலே விழுந்தே இறக்கப் இறக்கப்போகின்றேன் இதை யாருமே தடுக்க முடியாதுன்னு சொன்ன பொழுது அறிமருமே அழுத ஆனால் அர்ச்சுனுடைய மனம் அழுகிறது அவன் ஒளியில் அவன் அளவில்லை உறுதியாக இருக்கின்றான் உறுதியாக இருந்த அர்ஜுனன் தன்னை நிலையை உணர்ந்து அழுதான் எதற்காகவோ வந்தேன் செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கின்றது அங்கே திரவதை கூந்தலை விரித்து கொண்டு இருக்கின்றான் எத்தனையோ சபதங்கள் இருக்கிறது போர் நடைபெற வேண்டி இருக்கிறது எங்களுக்கு எதிரில் அழைக்க வேண்டி இருக்கிறது இப்படியெல்லாம் பல்வேறு வகையான கடமைகள் எல்லாம் இருக்க அந்த கடமைகளை விடுத்து இங்கே வந்து தேவையில்லாமல் கதையை கொடுத்து அடி வாங்குற நிலைமை அதா பொல்லு கொடுத்து அடி வாங்குவது போன்று அடி வாங்குவ நிலைமையிலே இறக்குவ நிலைமையில் நான் உட்பட்டிருக்கிறேனே என்று நினைத்துத்தான் அப்பொழுதுதான் அவனுக்கு யார் சிந்தனை வருகின்றது கிருஷ்ணபரமாத்மா சிந்தனை வருகின்றது குருவாக நண்பனாக இருக்கின்ற கிருஷ்ண பரமாத்மாவை உள்ளத்தில் நினைக்கின்றான் கிருஷ்ணா கோவிந்தா என்னை நீ கைவிட்டு விட்டாயா எனக்கு இந்த கதை வந்து விட்டதே நீ பார்த்து கொண்டிருந்தாதானே என்னையெல்லாம் நிலமைக்கு நீ உட்படுத்தலாம் என்று அந்த கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து உள்ளத்திலே அழுதான் அருஷன் உள்ளத்திலே நினைந்து நெந்து தன்னுடைய குருவாக தன் நண்பனாக இருக்கின்ற கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து நெந்து அழுத பொழுது இதை கிருஷ்ண பரமாத்மா பார்த்து கொண்டு இருப்பாரா கிருஷ்ண பரமாத்மா ஒரு பிரமச்சரிய வடிவம் தாங்கி அங்கேயே வருகின்றார் மாயக்கண்ணல்லவா அவன் சாதாரண கண்ணல்ல மாயக்கண்ணன் எனவே அங்கு ஒரு பிரம்மச்சரிய வடிவம் தாங்கி வந்து அர்ச்சுனை பார்க்கின்றார் பார்த்தவர் அர்ச்சுனை பார்த்து ஒரு தெரிந்தவர் போல அர்ச்சுனா வில்லாளி அர்ச்சுனா என்ன விஷயம் இங்கே வந்திருக்கிறாய் ஏன் வந்திருக்கிறாய் என்று அந்த அர்ச்சுனை பார்த்து கேட்கின்றார் அர்ச்சுனன் இப்பொழுது மனம் ஒடிந்து உள்ளமெல்லாம் உருகி தன்னுடைய நிலையை உணர்ந்து இறப்பதற்கு தயாராக கொண்டிருக்கின்றான் இறப்பதற்கு அவன் பயப்படவில்லை தனது சோதரிய நிலைமைகள் போர் செய்யவோ நிலைமைகள் தனக்குரிய கடமைகள் எல்லாவற்றையும் விடுத்துத்தான் இப்பொழுது இறக்கப் போகின்றேன் இங்கே இப்பொழுது நான் என்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றாமலே தேவையில்லாமல் நான் இறக்கப்போகிறேன் என்று கருதி இருந்தபொழுது இந்த இங்கே வந்த பிரம்மச்சாரி கேட்கிறார் அர்ச்சுனா ஏன் இங்கே வந்திருக்கிறாய் எனவே மனம் நொந்து அந்த அருச்சுனன் அழுது அழுது தன் எல்லையை சொன்னான் அந்த நிலையைச் சொன்ன பொழுது உனக்கும் இந்த கதியா என்று அந்த பிரம்மச்சாரி கேட்டுவிட்டு என்ன செய்தார் என்பதை நாளினம் சிந்திப்போன்று கூறி இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்